வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கோலம் டு கொழம்பு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் வத்த கொழம்பு. நம்ம என்ன தான் செஞ்சாலும் ஹோட்டல் டேஸ்ட் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் அதே மனத்தோட அதே டேஸ்ட்டோடய வத்த கொழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்த கொழம்பு செய்ய தேவையான பொருட்கள். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தனியாக கலந்த தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 முடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்கு தேவையான கொத்தமல்லி கூடவே கறிவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 தக்காளி அதையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம், 10-15 பதினஞ்சு பல் பூண்டும் எடுத்திருக்கேன், 4-5 முந்திரி எடுத்திருக்கேன், கூடவே நெய்யும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். தாளிக்க மந்தக்காளி விதை எடுத்திருக்கேன். இது பார்க்க மிளகு மாதிரியே வால் மிளகு மாதிரியே இருக்கும். வத்த குழம்போட டேஸ்ட் வரதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்பவே முக்கியமானது தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் தேவையான அளவு எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கடுகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தையும் இதில் போட்டுக்கிறோம். அதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சுருங்கி வதங்கணுங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா வதக்கிக்கிட்டு உப்பும் இது கூடவே ஆட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வெங்காயம்லாம் சுருங்கி ஆகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிட்ட பிறகு தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். ஏன்னா தக்காளி ஆட் பண்ண உடனே தண்ணி விடும், அந்த தண்ணியில் வெங்காயம் வேகாது, வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்காமல் போயிடும். அதனால் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடணும். தக்காளி நல்லா ஸ்மாச் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூளை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூளுங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தனியாக கலந்த தூளை போட்டிருக்கேன். உங்ககிட்ட தனித்தனியாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் தனியாவும் போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் தூள் நல்லா எண்ணெயோடு வதக்கிட்டோம்னா காரநடி இருக்காது. நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். வத்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிவிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக இது மனத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக வத்த குழம்புக்கு நம்ம தேங்காவை அப்படியே அரைச்சி ஆட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் திப்பி வரைக்கும் இந்த மாதிரி தேங்காய் பாலாட்டம் எடுத்து ஆட் பண்ணிப்போம். ரொம்ப பாலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சமாக திப்பி வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம வச்சிருக்கிற ரெஃப்ட் ஓவர் திப்பியும் அந்த பாலையுமே ஆட் பண்ணால் ரொம்ப திக்காக டேஸ்டான வத்த குழம்பு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால குழம்பு இன்னுமே நல்லா திக்காக வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட போகிறோம். காரநடி வராமல் இருக்க கொஞ்ச நேரம் மூடியும் வச்சிடலாம். ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் கொதி விடணும். அதுக்குள்ளே நம்ம முந்திரியை அரைச்சி விழுதாக்கிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிறேன்.
இந்த முந்திரியை நம்ம ஃப்ரெண்ட்லியை ஆட் பண்ணோம்னா சட்டுன்னு அடி பிடிக்கும். அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக முந்திரியை இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்மளுடைய வத்தக்குழம்பு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிறோம். அந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி விதையை போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு மணத்தக்காளி விதை பொரிஞ்சாதான் நம்ம ஆட் பண்ண நெய்யெல்லாம் அந்த மணத்தக்காளி விதைக்குள்ளே போயிட்டு அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம பொரித்த மணத்தக்காளி விதையை குழம்புல ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு திக்காக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு திக்கான வத்தக்குழம்பு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டான வத்தக்குழம்பு ரெடி. இந்த ஸ்டைலில் வத்தக்குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்சு உங்களுக்கே கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், டாடா, பை பை.